நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே, உம்மிடம் இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் வாழ்க்கை, யோபுவுக்குண்டான சோதனை நமக்கு தெரியும். எல்லாம் இருந்தவன் ஒன்றுமில்லாதவனாய் மாறுகிறான், அல்லது அவனுக்குண்டான சோதனை அப்படி அவனை மாற்றுகிறது. அவன் சம்பாதித்த எல்லாம் நஷ்டமானது, அவனுடைய சரீர சுகமும் நஷ்டமானது. ஒரு கொடிய வியாதிக்குள்ளே அகப்பட்ட நிலையில் காணப்படுகிறான். அவனை பராமரித்த மனைவி அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். காரணம், பராமரிக்க முடியவில்லை. யோபுவின் சரீரத்தில் உண்டான வியாதியை குறித்து அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, சீல் வடிந்து கொண்டே இருக்குமா? ஒரு புறத்தில் சீல் வடியும் போது யோபுவின் மனைவி ஒரு பக்கமாய் அப்படி துடைப்பாங்க, துடைச்சிட்டு மறுபக்கத்தில் சீல் வடிகிறது, அதையும் துடைப்பார்கள். இரண்டு பக்கத்தையும் துடைத்து முடித்த பிறகு மீண்டும் இந்த புண்ணிலிருந்து சீல்கள் வடிய ஆரம்பிக்கும். பராமரிக்க முடியவில்லை. எந்த மனிதனுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரமே பிறரை பராமரிக்க முடியும், எவ்வளவு நெருங்கினவர்களாக இருந்தாலும் சரி. அது நடுவிலும் யோபு எனக்கு இப்படி ஆயிட்டே என்று முறுமுறுக்காமல் தேவனை துதித்து கொண்டிருக்கிறான். பராமரித்து கொண்டிருந்த மனைவிக்கு பராமரிக்க முடியாத நிலையில்தான், வேதனையில் தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாக யோபு பேசவில்லை, யோபு வாழ்ந்தான். இந்த நெருக்கத்தின் மத்தியிலும், இந்த சோதனையின் மத்தியிலும், இந்த வேதனையின் மத்தியிலும் யோபுவால் வாழ முடிந்தது. எப்படி முடிந்தது என்று கேட்டால் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு காரியத்தை மனதில் நிர்ணயித்து கொள்ளுங்கள். தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வராது. அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமானாலும் எனக்கு தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லி உலக உறவுகள் சொல்லுவார்கள், ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார். தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. சந்தித்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், நமக்கு உண்டான சோதனை அதிகமாக இருக்கலாம், அதன் நடுவிலும் இன்றும் நாம் ஜீவிக்கிறோம் என்றால் காரணம் ஒன்றுதான், என்ன தெரியுமா? அவர் நமக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டினார். அந்த தயவுதான் அவர் நம்மை பராமரித்து நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கு விடுவித்து அவர்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட ஜனத்தை 40 வருஷம் வனாந்திரத்திலே பராமரித்து வந்தார். தேவன் ஒரு பாதையில் உங்களை நடக்க விடுகிறார் என்றால் உங்களை பராமரித்து பாதுகாக்க அவரும் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் நிச்சயித்து கொள்ளுங்கள். ஆமென். இத்தனை சோதனை என்னை அழிப்பதற்காக இருக்குமானால் என்றோ இந்த தீபத்தை அவர் அணைத்து போட்டிருக்கலாம். இல்லை, இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்றால் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களை பராமரித்து காப்பாற்ற உங்களோடு இருக்கிறார்.
ஏன் பராமரித்து காப்பாற்றுகிறார் தெரியுமா? உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நன்மைகள் இருக்கிறது, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இதை தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. பராமரித்து யோபுவை காப்பாற்றினவர் அவனுக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியும் கிருபை செய்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படியே செய்வாராக. நம் தேவன் நம்மை தெரிந்தெடுத்த தேவன், நமக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டின தேவன், நம்மை பராமரித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை பராமரித்து பாதுகாக்கிற எங்கள் அன்பின் நல்ல கர்த்தரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எத்தனை சோதனைகள் வாழ்க்கையில் வந்த போதிலும் இந்த தீபத்தை அணையாமல் பாதுகாத்தது உங்கள் கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பராமரிப்பு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துவீராக, தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்வீராக. நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தாவே, நீர் எங்களை பராமரித்து பாதுகாக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.